welcome to Fairysworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டிங்கனா பட்டு சாரி அண்ட் சானா silk சாரி கலெக்ஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாரி வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க இது நான் வந்து நாகப்பட்டினம் சரவியா silkல வாங்குனேன். இது வந்து பிங்க்ல குஞ்ச வெச்சது. அப்புறம் வொர்க் நான் திருப்பி மடிப்பேன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால தான் புது சாரி மாதிரியே இது ஒட்டிகிட்டு இருக்குது. ப்ளவுஸ் வந்து லுக்காக இருக்கும். நான் வந்து போன வீடியோலையும் சொல்ல மறந்துட்டேன், இது மாதிரி ரோப் கயிறு டிசைனிங் கையில் இது மாதிரி ஹோல்டு வச்சு ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு என்னுடைய ஸ்டிச்சிங் சார்ஜே பார்த்தீங்கன்னா 1000 இல்லை 700 இது மாதிரி ரேஞ்ச் ஆயிடுது. நான் எல்லாமே இது மாதிரி மாடலாக தான் போடுவேன். ஒரே கலர் இது மொதல் சாரி, இது வந்து டபுள் கலர், இது எல்லோ அண்ட் ப்ளூ. இதுவும் சரணியால தான் எடுத்தேன். இது வந்து கட்டூருக்குள்ள சானா சில்க்கு ஒர்க்கும் இருக்குது. இது வந்து மாம்பழ எல்லோல ஸ்கை ப்ளூ. இது வந்து இந்த ரோப்பு டிசைன் மாடலுக்காக ஆர்டி ஷாப்பை நான் வாங்கினேன். இந்த பால் ஒன்று மட்டுமே 150. இது வந்து இடுப்புலையும் ஒடியான மாதிரி வச்சுக்கலாம். இது கையில் லைட்டாக ஹோல்டு வச்சு அதில் ஒரு பால் வச்சுருக்கேன். இது வந்து கலர் எப்படி சூஸ் பண்ணனாக்க சாரீ ப்ளூ ப்ளவுஸ் எல்லோங்கிறதுனால இது எல்லாருமே பார்த்துட்டு கேட்டாங்க அப்போ இவ்வளோ பெரிய பாலான்னு. செம வெயிட்டாக இருக்கும். திருவாரூர் மகாராஜால எடுத்தேன். இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த சாரி வந்து சானா சில்க்லேயே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது 500 ரேஞ்ச் தான். இது வந்து டபுள் சைடு ரெண்டு சைடுமே உருட்டிக்கலாம். இந்த சைடு வந்து ஆரஞ்சு கலர், இதோ இருக்கு பாருங்க, இது ஆரஞ்சு கலர், இது பிங்க் கலர். இந்த பிளவுஸ் வந்து பிங்க்குக்கு வந்து ஒயிட்டு, ஏன்னா பிரைட்டாக இருக்கணுங்கிறதுனால அதில் நான் வந்து அடுப்பு குஞ்சம் வச்சுருக்கேன். இந்த சாரி மாடல் வந்து செட்டினில் தான் ஃபஸ்ட்டு மாடல் வந்துச்சு. அப்படின்னு கேட்டிங்கனாக்க கீழேயும் மேலேயும் பார்டர் வரும். இது வந்து நான் வந்து சானா சில்கில் எடுத்தேன். இது வெறும் 300 ரேஞ்சு தான். திருவாரூர் மகாராஜாவில் ஆஃபரில் எடுத்தேன். அதோடய ப்ளவுஸு இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் ஹோல்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஹோல்டு, அப்புறம் பேக்கில் இதோட முதுகில் சைடில் வரும். இது இது நான் வந்து நெட்லேருந்து எடுத்து மாடல் டைலர்கிட்ட கொடுத்தேன். சானா சில்க் முடிஞ்சு நெக்ஸ்ட் பட்டு சாரிக்கு போகலாம். இது வந்து என்னுடைய வெட்டிங் சாரீ. இது வந்து செம்ம டார்க் வைலட் கலரில் இருக்குது, ஆனால் செல்லில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக காட்டுது. இதோட ப்ளவுஸ் ரொம்ப வருஷம் ஆயிட்டில, அதனால் எனக்கு சின்னதாக போயிடுச்சிங்கிறதுனால எங்கே இப்போலாம் பட்டு சாரீ உடுத்துகிறோம், அப்படியே பீரோவில் தூங்குது. அதனால் நானும் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கலை. ஒரு பட்டு சாரி, இது வந்து இந்த நண்டும் மார்க்கு கைலியில் வருதுல அது மாதிரி வந்து செக்குடு செக்குடாக போட்டுருக்கோம். இது நல்ல க்ரீன் கலர். இதுவும் உடுத்தி ரொம்ப வருஷம் ஆக போகுது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆக போகுது எடுத்து. இந்த சாரியில் வந்து பார்டர் நல்லா அகலமாக நல்லாயிருக்கும். இந்த சாரி வந்துலாம் உடுத்தவே இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே பீரோலையே தூங்குதுங்கிறதுனால என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஃபுல் ஃப்ராக்கில் வருதுல்ல அது மாதிரி சுடி தைக்கலான் இருக்கேன். இது ஒரு ப்ளூ, எனக்கு வந்து ஃபேவரேட் கலர் ப்ளூங்கிறதுனால நிறைய ப்ளூ இருக்கும்னு நான் மொதல் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். இந்த சாரீ செம வெயிட்டாக இருக்கும். இது வந்து என் ஃபஸ்ட்டு சாரீ காமிச்சது ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு சுடி தைக்க போகிறேன். இது வந்து என் ரெண்டாவது பொண்ணுக்கு தைக்கலான் இருக்கேன். எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். உங்களில் யாராருக்கெல்லாம் ப்ளூ பிடிக்குமோ கமெண்டில் சொல்லிவிடுங்க. இந்த சாரியில் வந்துட்டு பார்டர் நல்லா அகலமாக இருக்கும். இதில் கோல்டில் போட்டிருக்கு, ஆனால் ப்ளூ சாரிங்கிறதுனால தெரியலை. இந்த சாரியும் பட்டு சாரி தான். இது வந்து மயில் கழுத்து கலரு. இந்த குஞ்சம் வந்து இதில் கிடையாது. இது நானாக வாங்கி பார்டர் மாதிரி தைச்சேன். இதே கலருக்கு இதை பாருங்கள் நீட்டாக தைச்சிருக்கேன். இது நானாக ஒர்க் பண்ணி தைக்க சொன்னது டைலர்கிட்ட வாங்கி கொடுத்து. இதுக்கு மொதல் வீடியோ சாரீஸ் போட்டிருந்தேன், அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
வந்து அதே மாதிரி பாதி பேர் என்னுடைய நம்பர் தெரிஞ்சவங்கலாம் கால் பண்ணி நல்லா இருந்தது, சாரி கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ப்ளூ பிடிக்குமோ கமெண்ட்லேயே போட்டுருங்க. இதுக்கு போது சாரி வீடியோ நான் போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸை வந்து அந்த சாரியோட ப்ளவுஸு, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்க இதோட நெக்கு வந்து இந்த பானை நெக்குன்னு சொல்லுவாங்க, பானை மாதிரியே இருக்குது பாருங்கள் நெக்கு, இப்படி தான் வரும். இதில் வந்து இதெல்லாம் நானாகவே ஒர்க் பண்ண சொன்னேன். இது ஒரு லேஸு மாடலாக இருக்கும், கைக்கும் அதே வச்சுருக்கேன். இந்த ரோப் கயிறு வெளியே சொல்லியிருக்க போத வீடியோவில் எல்லாத்துக்குமே கலர் கலர் கலராக வச்சுருப்பேன் அந்தந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி. இந்த சாரீ வந்து பிங்க் அண்ட் ப்ளூ பட்டு சாரீ தான், இந்த ஜிமிக்கி கம்மல்னு கிளம்புனதுல அது மாதிரி சாரீ. இதோ ஜிமிக்கியாக போட்டிருக்கு பாருங்க, பார்டரில் ஜிமிக்கி கம்மல் சாரீ. இது ஃபுல்லாகவே டார்க் ப்ளூ லைட் ப்ளூ, இது டபுள் கலர் ஷேட் அடிக்கும். இது வந்து அந்த சாரியோட ப்ளவுஸு, இது நான் இங்கே காரைக்காலில் தைக்கலை, வெளியூரில் தைச்சேன். மொதல் நாள் கொடுத்து 1 hour or 2 hours தைக்க கொடுத்தாங்க, அர்ஜெண்ட்டாக ஒரு மேரேஜுக்காக தைச்சது. இது ஒன்றும் மாடல்லாம் சொல்லி தான், இந்த கல் ஸ்டோனில் இந்த கோல்டை வச்சுருக்காங்க. கையில் இந்த ஜிமிக்கி கமல் மாடல் வரும், இந்த கல்லே ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ளூவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நான் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ காம்போவா. அதில் வந்துட்டு இது வந்து ஒரு மேரேஜுக்கு எடுத்து கொடுத்த சாரீ, எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த சாரீ உடுத்திருக்கிறதே தெரியாது, நம்ம எப்படி உடுத்திருக்கோமோ அப்படியே இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். இது வந்து பார்த்தா தெரியாது, இதோட ப்ளவுஸ் வந்து பயங்கர லுக்காக இருக்கும். நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், இருக்கிற ஃபோட்டோ எல்லா சாரியிலையுமே இருக்கிறத நான் அட்டாச் பண்ணிடுறேன். இது வந்து புஷ் வச்சு நானாக தான் இது டைலர்கிட்ட வந்து சொல்லி தைக்க சொன்னேன், எப்படின்னா லைட் ப்ளூ இங்கே வரணும், இங்கே டார்க் ப்ளூ வரணும்னு. நெக்கும் நல்லாயிருக்கும். என் நிலமையை பாருங்கள், ஒவ்வொரு டைமும் நான் வீடியோ எடுக்கும் பொழுது இப்படி தான் சாரி எல்லாத்தையும் பிரித்து பிரித்து காமிச்சு திரும்ப மடிக்கம் காட்டியும் அப்பாப்பா அப்பாப்பாப்பா அவ்வளோ டயர்டாக போயிடுறேன். என் சின்ன பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்து டயர்டாகி என் சாரி மேலே படுத்து தூங்கியே போட்டான். ஃபகு ஏய் ஃபகு ம் தூங்கிட்டியா? வீடியோ முடிஞ்சிட்டான், வீடியோ முடிஞ்சிட்டான்.